எல்லாமே கொடுத்த இவ்வளவு நாள் எனக்கு பெத்த தாயில்லைன்னு இவ்வளோ ஏங்கிட்டு இருந்திருக்கேன். இவங்க தான் என் அம்மானு என் கண்ணில் காட்டிட்ட. ஆனால் அவங்க கூட இருக்க முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலைய உருவாக்கிட்ட. நான் என்ன கடவுளே அப்படி ஒரு பாவத்தையா பண்ண? ஏ சிவா அப்பாக்கு என்னால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. என்ன காப்பாத்த போய் தான் அவருக்கு அடிபட்டுச்சு. உண்மையாவே பிரச்சனையா இருக்கேன் கடவுளே. என்னை ஏன் நீ படிச்ச? இப்படி பெத்தாமா அப்பாவோட உயிருக்கே பிரச்சனையா இருக்கேனா? நீ என்ன படிக்காமலே இருந்திருக்கலாமே கடவுளே. என்னால மீனாமா உயிருக்கும் சிவா அப்பா உயிருக்கும் பிரச்சனை தான்றது. இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போதே நல்லா தெரியுது கடவுளே. வேணாம் கடவுளே, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்றது ஒரு கனவாவே போயிடட்டும். நான் இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு கண்டிப்பா ஒதுங்கி தூரம் போயே ஆகணும். இல்லனா என் தம்பி முகில் அனாதி என்ன நடுவான்? உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குற கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது என்ன இப்படி அம்மா அப்பா பாசத்துக்காக ஏங்க விடாத. இல்லன்னா இப்படி என்ன அனாதையா பொறுக்க விடாத. சிவாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு நல்லபடியா போகணும். அதே மாதிரி நானும் மீனாம்மா வீட்டை விட்டு போயிடணும். அதுக்காச்சும் என் பக்கத்துல இருந்து எனக்கு உதவி பண்ணு கடவுளே. ஐயோ, நம்ம பேசினது இவங்க கேட்டுட்டாங்களா? கடவுளே, இவங்க கேட்டிருக்க கூடாது. அபி, நீ மேனா மேடம் சிவா சாரோட பொண்ணா? ஐயோ, இவங்க கேட்டுட்டாங்க போலியே. நீ முகிலோட கூட பிறந்த அக்காவா? போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு இந்த உண்மை தெரியும்ன்றது யாருக்கும் தெரியக்கூடாதே. என்ன அபி, எதுக்காக டிரைவர் சரவணனோட மகளா இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்கிட்டதான் அபி கேக்குறேன், பதில் சொல்லு. நீ ஏன் அவ்வளவு பெரிய குடும்பத்தை பிரிஞ்சு சரவணன் கூட இருக்க? எனக்கு சுத்தமா புரியல. என்கிட்ட சொல்லு அபி. என்ன உனக்கு பிடிக்கும் இல்ல? என் மேல உனக்கு பிரியம் இருந்துச்சுன்னா சொல்ல. நீ ஏன் அவங்கள விட்டு பிரிஞ்சு சரவணன் கூட இருக்க? உன்னை சுத்தி என்னதான் நடக்குது? நீ சாமி முன்னாடி நின்னு பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டா அபி, சொல்லு. வேற வழியே இல்ல. இவங்க கிட்ட நம்மள பத்தின உண்மைய சொல்லிதான் ஆகணும். ஆமா மேடம், நீங்க கேட்டதெல்லாம் உண்மைதான். அபி என்னோட பொண்ணு இல்ல, மீனாவோட பொண்ணுதாங்கிற உண்மைய நான் மீனா கிட்ட சொல்லிதான்டா ஆகணும். Thank you.
அந்த குழந்தை உயிரோட இருந்தாதா மீனாவோட உயிருக்கும் சிவாவோட உயிருக்கும் ஆபத்தாச்சே சம்பந்தி. மேடம், என் அப்பா அம்மா உயிர் தான் மேடம் எனக்கு முக்கியம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். என் தம்பி முகில் பாவம் மேடம், அவனால அப்பா அம்மா இல்லாம ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. சாப்பாட்ட கஷ்டம் என் தம்பிக்கு வந்துடக்கூடாதுதான் உங்களை விட்டு மொத்தமா ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன். மேடம், தயவு செஞ்சு எனக்கு இந்த உண்மை தெரியுன்ற விஷயம் யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க மேடம். எங்க போனா? நான் இப்படி சரணனை போட பொண்ணுன்னு லைஃப் லாங் இருந்துடுற மேடம். நான் தான் உங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவங்க என்னை விட மாட்டாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இது யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க, சத்தியம் பண்ணுங்க மேடம். சத்தியமா இந்த உண்மைய நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அபி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? யாரோ பெத்த குழந்தைக்காக உன் வாழ்க்கையை மறந்து அபிக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கியே சரவணா, நீதான் என் உண்மையான ஆம்பளை. நான் கீர்த்தி மேடம் கூட பேசிட்டு இருந்தேன்ப்பா. வணக்கம் மேடம். ரெண்டு பேரும் எதர்ச்சியா சந்திச்சுக்கிட்டீங்களா? ஆமா. நீங்க அபி கை மேல கை வச்சு ஏதோ சத்தியம் பண்ண மாதிரி இருந்துச்சே, என்ன விஷயம் மேடம்? மேடம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, இனிமே வார வாரம் இந்த கோவில்ல நம்ம மீட் பண்றோம் அபி சொன்னா. நானும் ஓகே சொன்னேன். உங்க பிஸில மறக்காம வருவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டா அதான் விளையாட்டா ஒரு சத்தியம். ஆமா மேடம், ஹபிக்கு மட்டும் ஒரு விஷயம் நடக்கணும்னு வைங்கள, உடனே சத்தியமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டுருவாப்ல. அவ கேக்குறதுலயே நம்மளால அந்த விஷயத்த வேணான்னு சொல்லவே முடியாது, நம்மளும் சத்தியம் பண்ணிருவோம். சரி அபி, வா கிளம்புவோம். சிவா சார டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம், மீனா மேடம் கூப்பிடுறாங்க. வா, வரட்டுமா மேடம்? வாங்கடா.